டோட்டோசான் வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். புத்தகசாலை ரயில் வண்டி. மாரிக்கால விடுமுறை முடிந்து குழந்தைகள் பள்ளிக்கு திரும்பியதும் அவர்கள் புதிய அற்புதமான ஒன்றை கண்டார்கள். சந்தோஷ கூச்சல்களால் தங்கள் கண்டுபிடிப்பை கொண்டாடினார்கள். அவர்களது வகுப்புகள் உள்ள ரயில் வண்டிக்கு எதிர்ப்புறமாய் அசம்பிளி ஹாலின் மலர்படுகைக்கு ஒட்டினாற்போல் ஒரு புதிய ரயில் வண்டி நின்று கொண்டிருந்தது. அவர்கள் விடுமுறையில் இருந்த காலத்தில் அது புத்தகசாலையாயிருந்தது. அதற்காக ரியோசான் அவர்கள் பள்ளிக்காவலாளி கடுமையாக உழைத்திருக்க வேண்டும். எல்லோருடைய மரியாதைக்கும் உரிய அவரால்தான் இவ்வளவு கடுமையான வேலைகளை செய்ய முடியும். அவர் ரயில் வண்டியில் ஏராளமான செல்ஃபுகளாக மாற்றியிருந்தார். செல்ஃபுகள் அனைத்தும் எல்லா வகையான எல்லா நிறத்திலுமான புத்தக வரிசைகளால் நிரம்பி வழிந்தன. அங்கே உட்கார்ந்து கொண்டு படிப்பதற்கு வசதியாக நாற்காலியும் மேஜையும் கூட போடப்பட்டிருந்தது. இது உங்கள் புத்தகசாலை, தலைமையாசிரியர் சொன்னார். இதிலுள்ள எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். சில புத்தகங்கள் சில குறிப்பிட்ட கிரேடு மாணவர்களுக்குத்தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது போன்ற பயமெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு பிடித்த எந்த நேரம் வேண்டுமானாலும் இங்கு வரலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு புத்தகம் தேவைப்பட்டால் வீட்டுக்கு கூட எடுத்துச் செல்லலாம். ஆனால் அதை படித்து முடித்த பின் புத்தகசாலைக்கு கண்டிப்பாய் திருப்பிக் கொடுத்து விட வேண்டும். மற்றவர்கள் படித்து ரசிக்கக்கூடும் என்று நீங்கள் நினைக்கிற புத்தகம் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் அதையும் புத்தகசாலைக்கு கொடுத்தால் மிகவும் சந்தோஷமடைவேன். எப்படியும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. தயவு செய்து படியுங்கள். இன்றைக்கு முதல் வகுப்பு புத்தகசாலையில்தான், குழந்தைகள் ஒருமனதாய் கத்தினார்கள். இதுதான் உங்கள் விருப்பமா? சந்தோஷ குதியாட்டம் போட்டுக் கொண்டிருந்த குழந்தைகளை பார்த்து சிரித்துக்கொண்டே தலைமையாசிரியர் கேட்டார். சரி சரி, உங்கள் விருப்பம் அதுவானால் ஏன் அப்படியே இருக்கக்கூடாது? டோமோயின் மாணவ குழாமே மொத்தம் 50 மாணவர்களும் புத்தகசாலை ரயில் வண்டியை முய்த்து விட்டார்கள். மிகவும் கிளர்ச்சியுடன் தாங்கள் விரும்பிய புத்தகங்களை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து விட்டார்கள். ஆனால் பாதிப்பேருக்கு உட்கார இருக்கை இல்லாததால் நிற்க வேண்டியதாகிவிட்டது. அது கூட்ட நெரிசலான ரயிலில் பயணிகள் நின்று கொண்டு படிப்பதை போன்ற தோற்றத்தை கொடுத்தது. இது உண்மையிலேயே பார்ப்பதற்கு ஒரு வேடிக்கையான காட்சிதான். குழந்தைகள் மகிழ்ச்சி மிகுதியில் இருந்தார்கள். டோட்டோசானால் அப்போது சரியாக வாசிக்க முடியாததால் அவள் உவகையளிக்கக்கூடிய படங்கள் நிறைந்த புத்தகங்களை தேர்வு செய்தாள். எல்லோரும் கையில் ஒரு புத்தகத்துடன் அதன் பக்கங்களில் கண்களை ஓடவிட்டதும் அங்கு திடீரென அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதி அதிக நேரம் நீடிக்கவில்லை. அந்த அமைதி சில குழப்பம் மிக்க சத்தங்களால் உடைப்பட்டது. சிலர் சில பகுதிகளை சத்தம் போட்டு படித்துக் கொண்டிருந்தார்கள். சில தங்களுக்கு புரியாதவைகளுக்கு மற்றவர்களிடம் விளக்கம் கேட்டுக் கொண்டிருந்தனர். சிரிப்பலைகள் ரயில் முழுவதும் முட்ட முட்ட நிரம்பி விளைந்தது. ஒரு குழந்தை பாடும் படங்கள் என்ற புத்தகத்தை அப்போதுதான் ஆரம்பித்தது. அந்த புத்தகத்திலுள்ள பாடும் பாடலை கணீர் என்ற குரலில் பாடிக்கொண்டே அந்த குழந்தை அதன்படி படம் வரைய ஆரம்பித்தது. ஒரு வட்டமும் புள்ளியும், ஒரு வட்டமும் புள்ளியும், மூக்கிற்கு குறுக்கு வெட்டுக்கள், மறுபடியும் வட்டமும் புள்ளியும், மூன்று முடிகள், மூன்று முடிகள், மூன்று முடிகள். பிறகு வாவ், கண்ணிமைக்கும் பொழுதுக்குள் ஒரு கொளுத்த ஹாஃப் ப்ரவ். முகம் பெரிய வட்டமாய் ஓவ் சொல்லும் போது வரைய வேண்டும். மூன்று அரை வட்டங்களையும் கண்ணிமைக்கும் பொழுதுக்குள் பாடும்போது வரைய வேண்டும். எல்லா கோடுகளையும் பாடலில் சொன்ன மாதிரி வரைந்து விட்டால் முடிவு பழைய பாசனில் ஜப்பானிய சிகை அலங்காரம் செய்த ஒரு கொளுத்த பெண்மணி. டோமோயில் குழந்தைகள் தங்கள் பாடங்களில் தாங்கள் விரும்பும் முறையில் பயில அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆதலால் மற்றவர்கள் செயல்களினால் யாராவது பாதிக்கப்பட்டால் அது மிகவும் மோசமாகிவிடும். அவர்கள் தங்களை சுற்றி என்ன நடந்தாலும் பாதிக்கப்படாமல் தங்கள் வேலையில் கவனம் செலுத்த பயிற்றுவிக்கப்பட்டிருந்தார்கள். அதனால் ஹவுஸ் ப்ரவ் வரைந்து கொண்டே பாடும் குழந்தையிடம் யாரும் கவனம் செலுத்தவில்லை. ஒருவர் இருவர் வேண்டுமானால் அந்த குழந்தையுடன் சேர்ந்திருக்கலாம். ஆனால் மற்றவர்கள் தங்கள் புத்தகத்திலேயே புதைந்து விட்டார்கள். டோட்டோசானின் புத்தகம் ஒரு பழங்காலத்து கதை போல தோன்றியது. இது ஒரு பணக்காரரது மகளை பற்றியது. அவள் ஊஸ் ஊஸ் என்று பெருமூச்சு விட்டதால் அவளுக்கு மாப்பிள்ளையே அமையவில்லை. கடைசியில் அவளது பெற்றோர்கள் சமாளித்து அவளுக்கு ஒரு கணவனை கண்டுபிடித்தார்கள். ஆனால் திருமண இரவின் போது அவள் மிகவும் கிளர்ச்சியுற்றதில் எப்போதையும் விட ஒரு பெருமூச்சு விட்டதில் அந்த காற்று
அவளது மணமகனை ஏழரை முறை படுக்கை அறையை சுற்றி சுற்றி நினைவிளக்கும் மாதிரி அடித்து வீழ்த்தியது. அறையை சுற்றி பறப்பது போல உள்ள அந்த படம் பார்ப்பதற்கு மிகவும் கேளிக்கையூட்டுவதாயிருந்தது. அதற்கு பிறகு எப்போதுமே அந்த புத்தகத்திற்கு கிராக்கி இருந்தது. பள்ளி மாணவர்கள் அனைவரும் சாற்றின் மீன்களைப் போல ரயிலுக்குள் அடைந்து கொண்டு சன்னல் வழியாக வலிந்து கொண்டிருக்கும் காலை சூரிய வெளிச்சத்தில் புத்தகங்களை ஆர்வத்துடன் கண்ணாலேயே தின்று விடுவார்கள். இது தலைமை ஆசிரியரின் இதயத்தை சந்தோஷப்படுத்தும் காட்சியாகவே இருந்திருக்கும். குழந்தைகள் நாள் முழுவதையும் புத்தகசாலை ரயிலிலேயே கழித்தார்கள். பிறகு மழையினால் வெளியே நடமாட முடியாத நேரங்களில், அதே போல வேறு ஏதாவது நேரங்களில் அந்த புத்தகசாலைதான் அவர்கள் கூறும் இடமாகிவிட்டது. இங்கேயே புத்தகசாலை அருகே ஒரு கழிவறையை கட்டிவிடுவதுதான் பரவாயில்லை என நினைக்கிறேன் என்று ஒரு நாள் தலைமையாசிரியர் சொன்னார். இது ஏனெனில் அவர்கள் அந்த அளவு புத்தகத்தில் ஆழ்ந்து விடுவதால் கடைசி நிமிடத்தில் வயிற்றை பிடித்துக் கொண்டு உடலை முக்கிக் கொண்டு அசம்பிளி ஹாலுக்கும் பின்னால் இருக்கும் கழிவறைக்கு ஒரு பாய்ச்சல் பாய்ந்து செல்ல வேண்டியிருந்தது. மீண்டும் கழிவறையிலிருந்து ஓடி வந்து புத்தகத்தை விட்ட இடத்திலிருந்து படிக்க ஆரம்பித்ததையும் தலைமையாசிரியர் கவனித்தார். குழந்தைகள் வித்தியாசமான சூழலில் தம்மை கட்டுப்படுத்திக் கொள்வதை அவர் விரும்பவில்லை. டோட்டோ ஜான் தொடரும்.